ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஹானா அப்படின்ற ஒரு ரொம்பவுமே அண்டர் ரேட்டடான ஒரு மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க ஃபர்ஹானா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி மூணு குழந்தைங்க ஹஸ்பண்டுன்னு வாழ்க்கை சந்தோஷமா போனாலும் வேலைக்கு போக முடியலன்ற மாதிரி ஏக்கம் இவங்களுக்கு கிடைக்கிறதோ ரொம்ப மோசமான ஒரு வேலை ஒரு கால் சென்டர் இருக்கும் அதுக்கு இந்த ஆண்கள் எல்லாம் கால் பண்ணுவாங்க சில பேர் அவங்க கஷ்டத்தை சொல்லி கால் பண்ணுவாங்க சில பேர் ஆபாசமா பேசுறதுக்கே கால் பண்ணுவாங்க அவங்க கூட யார் ரொம்ப நேரம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சம்பள உயர்வு வரைக்கும் எல்லாமே அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படி ஒரு இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோயின் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க அப்பதான் ஒரு நபர் கூட கனெக்ட் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்ல மீறி பேச ஆரம்பிக்க அப்போ அவங்க ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு பொண்ணை ரொம்ப பயங்கரமா கொலை பண்ண இப்ப அந்த இடத்துல எல்லாரும் கால் பேசுறதுக்கே ரொம்ப நடுங்குறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு யாருன்ற எல்லா விஷயத்தையும் பெரிய பெரிய ட்விஸ்டோட இந்த படத்துல சொல்லிருப்பாங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க லைக் போடுறது மூலயமா தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு காட்டுங்க உள்ள போய் எல்லாம் நீங்க பகிறது நம்மளோட பை சோஃபியா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க யாரு கூடிய கார்ல ரொம்ப நெருங்கி இருந்துகிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் நோக்கியும் போய்கிட்டு இருக்காங்க இப்ப பாத்ரூமுக்கும் போக அதே நேரத்துல பக்கத்து ரூம்ல இருந்து ஜோக்கர் வேஷத்துல இருக்கிற ஒரு நபர் இவங்க ரூம்ல நடக்கிறதெல்லாம் ஒட்டி கேக்குறாருங்க எனக்கு அந்த சோபியா பொண்ணு அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கத்து ரூமையே உடச்சுக்கிட்டு போறாரு இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா நம்ம பர்ஹானாவை காமிக்கிறாங்க ஒரு கூட்டு தான் நம்ம பர்ஹானா இருப்பாங்க ரிலிஜியன் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு ஆளு நம்ம பர்ஹானா அவங்க ஹஸ்பண்ட் கரீம் அவங்க அப்பாவோட செருப்பு கடையில வேலை பார்ப்பாரு பர்ஹானாக்கு சொந்தமா ஃபோன் இல்ல வீட்லயே ஒரு அடப்பட்ட வாழ்க்கை அவங்க ஃப்ரெண்டு யாருன்னா கால் பண்ணா கூட அங்க இருக்க டெலிபோன்ல தான் கால் பண்ணணும் எதுனா ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா கூட அவங்க ஹஸ்பண்டோட தான் போவாங்க சரி அவங்க ஹஸ்பண்டோடைய செருப்பு கடையாச்சு நல்லா போதான்னு கேட்டீங்கன்னா ஈ அடிக்குதுங்க இன்னொரு பக்கம் பொண்ணுடைய ஸ்கூலுக்கு ஒழுங்கா ஃபீஸ் வேற கட்ட முடியலைங்க சரி கடன் உடனே வாங்கி கட்ட வேண்டியதானன்ற மாதிரி யோசிக்கலாம் ஆனா கரிமோட குடும்பத்துல இது வரைக்கும் கடனே வாங்கினது இல்லைங்க இதை பாக்குற ஃபர்ஹானா நல்ல படிச்ச பொண்ணு பேசாம நம்ம வேலைக்கு போனா குடும்பத்துல இருக்க பானம் குறையுமேனு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லைங்க எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்ல இப்ப உங்க ஹஸ்பண்ட் கரிமோட அப்பா கிட்டே வீட்டையும் வந்து நான் வேலைக்கு போட்டுமான்ற மாதிரி கேட்கறாங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பாத்துக்கணும்னு இல்ல கொஞ்சம் காசு வரலன்னா எல்லாரும் என்ன நக்கலா பாப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு பரஹானா அவங்க ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு வராங்க அங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய இன்னொரு ஃப்ரெண்டை பாக்குறாங்க அவங்க பேர் நித்யா அவங்க வேலை பார்க்குற கம்பெனில ஓப்பனிங் இருக்கான் அந்த விஷயத்தை பரஹானா கிட்டயே சொல்லிட்டு போறாங்க ஹஸ்பண்ட் கரீமோட சேர்ந்து அவங்களும் இன்டர்வியூ போறாங்க அப்பதான் பரஹானா தனக்கு வேலை கிடைச்சிருச்சு இந்த பேங்க்ல லோன் வேணுமான்னு கேப்பாங்களா கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு வேலையை தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல அவருக்கு உங்களுக்கு உங்க வேலைக்கு போறது பிடிக்கலனாலும் குடும்பத்தோட கஷ்டம் தீருமே அதனால ஒத்துக்கிறாரு ஃபர்ஹானா ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க ஏன்னா திருமணமானதுல இருந்து பல வருஷங்களா தான் அடைஞ்சிருப்பாங்க பருதாலாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்ப அவங்க ஹஸ்பண்ட் கடையில இருந்து ரெண்டு செருப்பு எடுத்துட்டு வந்திருக்காருங்க நம்ம ஹீரோயின் காலிலையும் போட்டு விடுறாரு அவங்க சிரிச்சபடி ஜாலியா வேலைக்கும் போறாங்க அவங்க ஏரியால இருந்து ஒரு மெட்ரோ ஏறினா போதும் இவங்க வேலை பாக்குற அதே ஆபீஸ்ல தான் அந்த சோஃபியா பொண்ணு வேலை பாக்குறாங்க இந்த சோஃபியா பொண்ணு தெரியல ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு மோசமான கும்பல் தப்பா நடக்க வந்திருக்குமே நாட்கள் போக போக நம்ம ஃபர்ஹானா அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிறாங்க அப்பதான் ஃபர்ஹானா கூட இருக்கிற அந்த நித்யா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை உயர்வு கிடைச்சி வேற ஒரு செக்ஷனுக்கும் போறாங்க அங்க நல்ல சம்பளம் பார்க்குறாங்க ஃபர்ஹானாவும் அந்த செக்ஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட பட் நித்யா உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ கரிமோட கடைக்கு ஒரு போலீஸ்காரங்க ஷூ வாங்கலாண்டு வராங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஃபர்ஹானாவோட குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா ஒரு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பிரஷரையும் போடுறாங்க காசு வேற கையில இல்லாதனால கடனே வாங்காத இவங்க கடன் கடன் வாங்குறாங்க முடிஞ்சாலும் மெடிக்கல் செலவுக்கு ரொம்ப அதிகமாகுதுங்க பர்ஹானா இது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அவங்க குழந்தைக்காக செலவு பண்றாங்க இதுக்கு மேல இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேலையில நம்மளால ஓட முடியாது நம்மளுக்கு சம்பள உயர்வு வரணும் அதனால அவங்க சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி நித்யா கிட்ட என்னையும் வேற டிபார்ட்மெண்ட் மாத்துங்க அது என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுறேன்ற மாதிரியும் ரொம்ப கெஞ்சி கேக்க இப்ப அங்க இருக்க மேனேஜர் கிட்டையும் பர்ஹானாவை இன்ட்ரோ பண்ணி முதல் ஒன் வீக் ட்ரைனிங் எடுக்க சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒன் வீக் இங்கதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூலுங்க அப்பதாங்க ஒரு பையன் கால் பண்றான் அந்த பையன் கிட்ட இந்த நித்யா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்க இல்ல என்ன ட்ரெஸ் போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன போட்டுருக்கன்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா பேச அந்த பையன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நித்யாவும் பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஹானாக்கு தெரிய வருது ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணா போதும் அங்க ஒரு முப்பது நாற்பது பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த காம கொடூர ஆண்கள் சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கால் பண்ணி தப்பு தப்பா பேசுவாங்க சோ அவங்க கிட்ட இவங்க பேசணுங்க இவங்க ரொம்ப நேரம் பேசுனாங்கன்னா இவங்களுக்கு சம்பள உயர்வு இன்கிரிமெண்ட் அது மாதிரி எல்லாம் கிடைக்கும் இப்படி அவங்க கூட பேசுறது தான் ஒரு வேலைன்ற மாதிரி ஃபர்ஹானா கிட்ட சொல்ல அவங்களுக்கு வாமிட்டே வந்துடுதுங்க திரும்பி டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாம பழைய டிபார்ட்மெண்ட்டே போயிடலான்ற மாதிரி யோசிக்க அப்பதான் ஃபரானா ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத அவங்க ஹஸ்பண்ட் கவனிக்கிறாருங்க கஸ்டமர் திட்டுறாங்கன்னு சொல்லி கோச்சிக்காத இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு செருப்பு போட்டு விட்டு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது திட்டுவாங்க ஆனா தொழில் வந்துட்டா அதையெல்லாம் தான் ஆகணும் தொழிலுக்குள்ள தன்மானமோ கௌரவமோ பார்க்க கூடாது உன்னோட தொழில் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்மானத்தையும் கௌரவத்தையும் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல அதை அவங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் லேட் என்ன வந்தாலும் பரவாயில்லப்பா இந்த வேலையை சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஹானாக்கு ஒரு எண்ணம் வருது இப்ப ரொம்ப தைரியமாவே வந்து போன் பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க பேசுற ஆண்கள் கிட்ட இவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லக்கூடாது இவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எதுவுமே கொடுக்க கூடாது ஜஸ்ட் அவங்க கூட ரொம்ப நேரம் பேசினா மட்டும் போதும் ஆனா நிறைய ஆண்கள் ரொம்ப ஆபாசமா பேசுறதுனால அவங்களால சரியா பேச முடியலைங்க சில வயசான தாத்தாலும் போன் பண்ணி பேசுறாங்கன்னா பாத்துக்கங்களேன் அண்ட் முக்கியமா அங்க கால் பண்ற எல்லா காலுமே ரெக்கார்டு இருக்கோங்க இந்த பெண்கள் பேசுற எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒரு மூணு பேர் உட்காந்து கரெக்ட் கரெக்டா பேசுறாங்களா எதனா பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுல சின்ன பையன் ராகுல் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த நம்ம பர்ஹானா மேல ஒரு கண்ணுங்க ஒரு அக்கா முறையில தான் பாப்பான் அதனால பர்ஹானா பேசுற கால எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் ஒருத்தர் கால் பண்ணி ரொம்ப பச்சை பச்சையா பேசிடுறாரு நம்ம ஹீரோயினால பொறுத்துக்க முடியல இப்போ திரும்பி இன்னொரு கால் வேற வருதா எதிர்மனையில இருந்து ஒரு நல்ல குரல் கேக்குது நான் உங்ககிட்ட தப்பாலாம் பேச மாட்டேன் மனசு சரியில்ல தான் கால் பண்ணன்ற மாதிரி சொல்ல இது வரைக்கும் நூறு கணக்கான கால அட்டன் பண்ணிருப்பாங்க யாருமே மனசு சரியில்லை அதனால கால் பண்ணுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க பண்றாங்க அதை கேட்ட உடனே அவங்களும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறாங்க பேச பேச இவங்க ரெண்டு பேரும் ஆண் குரல் பெண் குரல் என்ற மாதிரி இவங்களுக்கே ஒரு பேரை வச்சுக்கிறாங்க ஃபர்ஹானா வேலையை முடிச்சுட்டு போனா கூட தன்னோட ஹஸ்பண்ட் கூட நம்ம கிட்ட மனசை விட்டு பேசினது இல்ல ஆனா இந்த ஆண் குரல் பேசியிருக்காருன்னு சொல்லி இவர் மேல ஒரு நல்ல மதிப்பு வருது அவர் கூட பேசினதுனாலயே வீட்டுக்கு இப்ப பத்து மணிக்கு தாங்க வந்து சேர்றாங்க இப்ப திரும்பி அடுத்த நாள் கால் பண்றாரு அவர் வயசை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன்னா அவர் மட்டும் தாங்க ஆபாசமா பேசல இப்ப அவர்கிட்ட தன்னோட பேரு இஷா அப்படின்ற மாதிரியோ சும்மா பொய் சொல்லி வைக்கிறாங்க மியூசிஷியன் அப்படின்ற மாதிரியே தெரிய வருது நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட நேத்து உங்களை ஃபீல் பண்ண வீட்டுக்கு போகும்போது உங்களோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்ததுன்ற மாதிரி மனசு தரந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடும் முடியுதுங்க திரும்பி அந்த ஆண் குரல் கிட்ட பேசணும்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் வராங்க அவரும் ரொம்ப பயந்து போறாரு நீங்க கூட டிபார்ட்மெண்ட் மாறி என்ன மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன் கூட இருக்கீங்களேன்னு சொல்லி திரும்பி கடலை போட ஆரம்பிக்கிறாரு இப்போ ஃபர்ஹானாவோட ஃப்ரெண்டாலையும் இதை நம்ப முடியலைங்க இப்போ வேலையில இன்னும் மும்முரம் காட்டுறாங்க அவங்க அந்த நபர் கூட பேச பேச இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் அவங்க பேசிக்கிட்டே இருக்க இருக்கும் போதோ தெரியாம அல்லாவ வேண்டிடுறாங்க அப்பதான் அவருக்கும் தெரியுது இவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணு சொல்லி ஒரு கட்டத்துல அந்த ஆண் வீட்டுக்கு வேலைக்காரங்க வர சரி ஈஷா நீ தூங்கு நான் கால அப்படியே ஆன்லையே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஈஷா கால் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க கிண்டி மெட்ரோல தான் எப்பவுமே ஏறுவேன்ற மாதிரி இஷா சொல்ல அங்க இருக்கிற பிச்சைக்காரர் கிட்ட பர்ஹானாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆண் போறாரு அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் கூட பேசுற ஆர்வத்துல இப்ப நம்ம ஹீரோயின் காலையில ரொம்ப சீக்கிரமாவே அறிக்கி கிளம்பிடுறாங்க இதை எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ரெண்டு மூணு நாளா அந்த ஆண் குரல் இவங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை இங்க ஃபர்ஹானாக்கு பர்சனலா ஃபோன் வேணும்னு சொல்லி ஒரு ஃபோனையும் வாங்குறாங்க நம்ம சோஃபியா தாங்க கூட போய் அவங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்குலாம் உதவுறாங்க நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க அதுல ஒரு மியூசிஷியன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க ஒருவேளை அந்த ஆண் தான் இருக்குமோ ரெண்டு நாளா வேற கால் பண்றதே இல்ல என்னடா இதுன்னு சொல்லி ஃபர்ஹானா ரொம்ப பயந்துடுறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டு நித்யா கிட்டேயே உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்க கால் பண்றாருங்க அப்பதாங்க அவங்களுக்கு உயிரே வருது அப்பதான் அந்த ஆண் மேல அவங்க எவ்வளவு பிரியத்தை வச்சிருக்காங்கன்ற மாதிரி வெளிப்படுத்துறாங்க இது மாதிரி எனக்கு கால் பண்ணாமலாம் இருக்காதீங்க எனக்கு உங்களை பார்த்தே ஆகணும் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நாளைக்கு ரம்ஜான் என் கையால பிரியாணி செஞ்சுக்கிட்டு உங்களை வந்து பார்க்கறேன்ற மாதிரியும் ஃபர்ஹானா சொல்றாங்க சோஃபியாவும் அங்க இருக்கிற ஒரு அங்குள் கூட டேட்டிங்க்கு கிளம்புறாங்க இப்போ ஃபர்ஹானாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டில் ரம்ஜானுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டில் எல்லாரும் பீச்சுக்கு போலான்னு சொல்ல ஃபர்ஹானா தனக்கு உடம்பு சரியில்லை நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல இப்போ எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பருதாவை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பிரியாணியும் ஒரு டிஃபன் பாக்ஸ கட்டிக்கிட்டு ஆண் குரலை பாக்குறதுக்கு ரொம்ப வேகமாவே கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் தன்னோட மனைவி ரோட்ல நடந்து போறத பார்த்து நம்ம கரிம்பா இருக்காரு பாத்தீங்களா பயங்கரமா ஷாக் ஆகிறாரு இவளுக்கு உடம்பு சரியில்ல வீட்டுல தூங்குறான சொன்னா இவ என்ன ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேற வராரு அப்படி அவங்க ஒரு மெட்ரோ ஏறாங்க கிண்டி மெட்ரோல இறங்கி ஒரு சேர்லையும் உட்காந்துகிட்டு இருக்காங்க அது தூரத்துல இருந்து இவங்க ஹஸ்பண்ட் வேற பாத்துக்கிட்டே இருக்காரு இப்ப இன்னொரு மெட்ரோல இருந்து அந்த ஆண் குரலும் வந்து இறங்குறாரு அப்பதாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அவங்க ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற அந்த சோஃபியா பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓப்பனிங் சீனில் சில ஜோக்கர்ஸ் எல்லாம் இவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்துருப்பாங்க அங்கே நடந்த கலவரத்தில் ஒரு குண்டூசி குத்தி அவங்க இறந்துருப்பாங்க சோஃபியா பொண்ணு ஒரு பெருசு கூட டேட்டிங் போயிருக்கோம் பார்த்தீங்களா அவரும் இந்த கற்பழிக்க வந்த ஜோக்கர் எல்லாருமே ஒரே கேங்னு தெரிய வருது இந்த கால் சென்டருக்கு அவர் கால் பண்ணியிருப்பாருங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணதுனால தான் தெரிய வந்திருக்கோம் அப்படி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தொளவு எல்லை மீறி கடைசில அவங்க இறந்தே போயிட்டாங்க இதை கேட்ட உடனே நம்ம பர்ஹானா இப்போ சோஃபியா மாதிரிதானே நம்மளும் இந்த ராங் கால கனெக்ட் ஆகி அவரை பார்க்க வந்திருக்கோம் ஒருவேளை வேளை இவரும் அந்த சைக்கோ கொலக்காரன் மாதிரி நம்மள எதனா பண்ணிட்டா அத்தாடி அத்தா இந்த உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லி அந்த பிரியாணி டிஃபன் பாக்ஸ அங்கேயே வச்சுட்டு அங்க வந்த ஒரு ரயில் ஏரியும் கிளம்புறாங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க ஃபர்ஹானா ரொம்ப பயந்துடுறாங்க என்னாச்சுன்னு கேட்க உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற சோஃபியா இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய பர்ஸ்ல உங்களுடைய ஆதார் ஐடி இருந்தது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்க யாரு கூட வெளியே போனாங்கன்ற மாதிரி துருவி துருவி நம்ம ஃபர்ஹானா கிட்ட கேள்வி கேட்கறாங்க இல்ல நான் ஒரு போனை வாங்கினேன் அப்போ சிம் கார்டு வாங்குறப்ப தான் என்னோட ஆதார் ஐடியா அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு அந்த உண்மையெல்லாம் சொல்ல இவங்க ஃபோன் வச்சிருக்க விஷயமே வீட்டுல தெரியாதுங்க இதை கேட்டு வீட்டுல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க முக்கியமா கரீமோட அப்பா நம்ம வீட்டு வாசப்படியில போலீஸ்கார வந்து நிக்கிறான் என்னடா இது பொழப்புன்னு சொல்லி ஃபர்ஹானாவோட மூஞ்சிலேயே காரி துப்புறாருங்க ஆல்ரெடி அவங்களே ஒரு பயத்துல இருக்காங்க இதுல இது வேற சோ பயங்கர பிரஷருக்குள்ளயும் போறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் நான் இதுக்கப்புறம் வேலைக்கு வரலன்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் கரீம் பக்கத்துல வந்து இப்போ நீ வேலையை விட்டு நின்னுட்டா நீயும் ஏதோ தப்பு பண்ணிருக்கன்ற மாதிரி இங்க இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க நீ எதுவும் தப்பு பண்ணல தானே அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட கேக்குறாருங்க அவங்களும் இல்லன்னு தலையாட்ட அப்போ தைரியமா வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவியும் வேலைக்கு அனுப்புறாரு ஃபர்ஹானாவை டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் கரீம் தாங்க ஆபீஸ்ல டிராப் பண்றாரு இப்ப அவங்க ஆபீஸ்லயும் நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கால் பண்ற கஸ்டமருக்கு ஷேர் பண்ணவே கூடாது அது மாரியும் நீங்க ஷேர் பண்ணது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களை உடனே வேலையை விட்டு தூக்கிடுவோம் அதே மாதிரி போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாதிரி பயங்கரமா ரூல்ஸ் போடுறாங்க ஃபர்ஹானாவும் நித்யா கிட்ட வந்து சோஃபியாவோட இடத்துல நான் தாக்கா இருந்திருக்கணும் அவ இறந்து போனது என்ன பாதிக்குது நானும் அந்த ஆண் குரலை பார்க்க போனேன்ற மாதிரி நடுக்கிற வைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல அதே நேரத்துல தான் அந்த ஆண் குரல் கால் பண்றாரு என்ன ஈஷா அன்னைக்கு வரன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க இங்க பாருங்க ஹலோ இதுக்கப்புறம் கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி வேணா என்கிட்ட சும்மா சாதாரணமாக பேசுங்க உங்களெல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்ற மாதிரி ஃபர்ஹானாவும் அந்த இடத்துல அந்த ஆண் குரல் கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாங்க என்ன எதுக்கு ஈஷா இப்ப ரேபஸ்ட் மாதிரி பாக்குற உங்ககிட்ட நல்லா தானே பேசுறேன் அப்போ என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க ஒரு ஃபீலிங்ஸே இல்ல என்னோட வேலையை பார்க்க விடுங்கன்ற மாதிரி அவங்களும் மூஞ்சல அடிச்ச மாதிரி பேசுறாங்க இப்போ அவர் ஒரு கட்டத்துல ரொம்ப கோவப்பட்டு காலையும் டிஸ்கனெக்ட் பண்றாரு எப்போ இந்த ஆளு கூட பேசுறத அவங்க நிப்பாட்டாங்களோ எல்லாரும் ரொம்ப ஆபாசமா பேசுறதுனால இவங்களால யாருக்கிட்டயும் சரியா பேச முடியல பேசாம பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி அங்க இருக்க மேனேஜர் கிட்டயும் ரெக்வஸ்டா வைக்க ஒரு ஒரு வீக் இங்க வேலை பாருங்க அதுக்குள்ள மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசி உங்களை பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கே மாத்திடுறேன்ற மாதிரி சொல்றாங்க நாட்கள் போக போக அன்னைக்கு திட்டநில இருந்து அந்த ஆண் திரும்பி நம்ம ஃபர்ஹானாக்கு கால் பண்ணவே இல்லைங்க திரும்பி அந்த ஆண் குரல கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்டயே வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டேன் திரும்பி அவர் கால் பண்ணார்னா எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் போன் நம்பர் கொடுத்து சாதாரணமா பேச போறேன்ற மாதிரி ஃபர்ஹானா சொல்ல ஆண் கால் பண்றாரு எப்படி இருக்கீங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனா எதிர்க்க இருக்கிற ஆண் நான் ஃபர்ஹானா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி உங்க பேரை கரெக்டா சொல்ல இவங்க பயங்கரமா அதிர்ந்து போறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவியா பிரியாணி எல்லாம் கட்டிட்டு வந்து கொடுக்குறேன்னு வியா மீட் பண்ணலாம் இப்படி வாழலாம் வரலாம் அப்படி வரலாம்னு சொல்லிட்டு கடைசியில மத்த ஆம்பளைங்க மாதிரி என்ன ரொம்ப சீப்பா நினைச்சுக்கிட்டியா உன் பேரு ஃபர்ஹானா ராயபுரத்துல இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட் கரீம் ஒரு ஷூ கடை வச்சிருக்காரு உனக்கு மூணு பசங்க என்ன எல்லாம் கரெக்டா இருக்கா இப்போ வர மேட்ருக்கு இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா ஆடியோவும் என்கிட்ட ரெக்கார்டடா இருக்கு என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு காமிச்சிடவா அப்படின்னு ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஹானாக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க இந்த பரபரப்புலிக்கு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு பருந்தா போடாமையே வந்துடுறாங்க அதே வேலையில இவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது அதுவும் இஷா அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க ஹஸ்பண்ட் கரீம் தான் போயிட்டு இஷான் யாரும் இங்க இல்லன்னு சொல்லி அந்த கொரியர் பாய திருப்பி அனுப்பிடுறாரு இப்போ அந்த ராகுல் சின்ன பையன் இருக்கா பாத்தீங்களா அவன் இந்த எல்லா காலையும் கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஃபரானா கிட்டயும் வந்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேனேஜர் கிட்ட சொல்லி இந்த இஷ்யூ சீக்கிரமா முடிச்சிடலான்ற மாதிரி சொல்ல இல்ல நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியாம ஷேர் பண்ணிட்டேன் தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இதை நானே பாத்துக்கிறேன் மாதிரி நம்ம ஃபர்ஹானாவும் அதை மறுக்கிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் அவன் என் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு எல்லாத்தையும் கரெக்டா கெஸ்ட் பண்றான்ற மாதிரியும் சொல்ல திரும்பி அந்த ஆண் குரல் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நல்லி பிரியாணி அனுப்புறேன் நேற்று வாங்கவே இல்லையா தெரியலையே என்ன இஷா பேர்ல இருக்கிற ஃபர்ஹானா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது ஃபர்ஹானா திரும்பி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போறாங்க அவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவங்களுக்கு தோணுதுங்க கருப்பு துணி போட்டு ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ற மாதிரியே கண்டுபிடிக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஹானாவுடைய ஹஸ்பண்ட் தாங்க உடனே இவர்தான் அந்த ஆண் குரல் நினைச்சிடாதீங்க அது வேற ஒருத்தர் ரம்ஜான் அன்னைக்கு நம்ம ஃபர்ஹானா உடம்பு சரியில்லன்னு ரோட்ல நடந்து போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பிரியாணி கட்டிக்கிட்டு யாருக்காக உட்காந்து இருப்பாங்கல்ல அதுல இருந்து அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்காங்க அப்படி சந்தேகப்பட்டு தான் தன்னோட மனைவியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க மற்றபடி ஒன்னும் இல்லை ஸோ இதனால ஃபர்ஹானாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சண்டை நம்ம கரிமை போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க நம்ம கரீம் எதுவுமே பேசாம கபோர்டு திறந்துட்டு அங்க இருந்து போறாருங்க கபோர்டுக்குள்ள பார்த்தா அன்னைக்கு ஃபர்ஹானா ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குங்க அதை பார்த்து அவங்க ரொம்ப கண்கலங்கி போறாங்க அப்போ அன்னைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பின்னாடி வந்திருக்காரு போலயே ஐயோ இப்படி ஒரு விஷயத்த பாத்துட்டாரு நல்ல வேலை அன்னைக்கு நம்ம அவனை பார்க்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்டா ஆகுறாங்க திரும்பி அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல வந்து ட்ராப் பண்ண இந்த பேங்க் லோன் சம்பந்தமா பேசுற வேலை தானே சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஹான் கிட்ட கேட்க ஆமாங்கன்னு சொல்லிட்டோம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஃபீலிங்கோடய அங்கே வந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த கரிமோட அப்பா வேற இந்த பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு ஆரம்பிச்சதுனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது வீட்டில் குழந்தைங்க எல்லாம் பார்த்துக்காம எங்கே தான் போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை தப்பு சொல்கிறாரு அப்போதான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயா பதினெட்டு வயசில் என் ஹஸ்பண்டு போய்ட்டான் அப்போ நான் வீட்டில் இருந்ததுன்னா என் பசங்க என் கூடயே செத்து செத்து தான் போயிருக்கும் பொண்ணு பையன் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அதை புஞ்சின்னு பேசு பாய் அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபரானாக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவங்க ஆஃபீஸில் இருக்கிற அந்த ராகுல் பையனும் இந்த ஆண்குறல் காலை டைவர்ட் பண்ணி விட்டுறார் பேசுறாருங்க அங்க இருக்கிற மற்ற பெண்களுக்கு தான் இப்ப அவர் பேசுறது கேக்குது அப்ப நம்ம ஃபர்ஹானோட போன்ல இருந்தே கால் வருதுங்க அதுவும் அவங்க ஹஸ்பண்டோட நம்பர்ல இருந்து என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹே ஃபர்ஹானா என்ன ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டற அப்படின்னு அந்த ஆண் குரல் வந்து பேசுறாரு இவங்களுக்கு கொலை நடுங்கி போயிடுது ஹஸ்பண்ட் எங்கடா அவர் போன் எப்படி உங்ககிட்ட வந்ததுன்ற மாதிரி கேட்க அவன வண்டியில அடிச்சு தூக்கிட்டேன் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருன்ற மாதிரி ஃபர்ஹானா கிட்ட சொல்ல அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அந்த இடத்துல அவரோட கால உடைச்சிருக்காங்க இல்லமா சின்ன ஆக்சிடென்ட் தான் ஒண்ணு ஆகல வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோ ஃபர்ஹானா கூட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான் என் ஹஸ்பண்ட் மேலேயே கை வச்சுட்டான் அவனுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும் சொன்னானும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்ன்ற மாதிரி நம்ம ஃபர்ஹானா உணர்றாங்க அப்பதான் இவரு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஹானாக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாருல அந்த கடைக்கு போய் இந்த பில் டீட்டெயில் எல்லாம் பார்க்க அப்படி இவரோட கிரெடிட் கார்டு நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அந்த கார்டு எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்ற மாதிரியே கண்டுபிடிக்க ஒரு மால் லொகேஷன் காமிக்குதுங்க ஃபர்ஹானா அந்த மால நோக்கியும் ஓடுறாங்க ஒரு பாடி ஷாப் கடையில கடைசியா அந்த கார்டை யூஸ் பண்ணிருக்காங்களாம் அந்த ஆண் குரலையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அவர்கிட்ட இருக்க ஃபோனை எப்படின்னா அடிச்சிட்டா அதுல இவங்க ரெண்டு பேரும்

போகுது ஆண் நம்ம செல்வராக எதுக்கு இப்படி பண்ணுவார்னா முன்னாடி நம்ம பர்ஹானாவை மீட் பண்றதுக்கு அந்த பிரியாணி வாங்குறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாருல பர்ஹானு சொல்லி வேற ஒரு இஸ்லாமிய பெண் கிட்ட இஷா அப்படின்ற மாதிரி தோல்பட்டையில கை வச்சிருப்பாரு அவங்க கோவப்பட்டு அந்த ட்ரெயின்லயே அடிச்சிருப்பாங்க அங்க இருக்கிற எல்லார் முன்னிலையிலும் அவர் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அங்க இருந்து வந்திருப்பாரு அதுல தான் இவரு மண்டைக்கு இப்படி ஒரு வெறி ஏறி போயிருக்கோங்க இப்ப பர்ஹானா இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க அட்லாஸ்ட் அந்த ஆண் கால் பண்ணி நீ என்னோட வீட்டுக்கு தனியாவா என்னோட எல்லாம் நான் தீத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா ஆடியோவும் கொடுத்துற சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஃபர்ஹானாக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்க அந்த ஆண் குரலோட வீட்டுக்கும் போறாங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்ப அந்த ஆண் குரல் ஃபர்ஹானாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி என்ன சார் உங்க பொண்டாட்டி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போக மாட்டேன்னு அட முடிக்கிறாங்க இங்க வந்து உங்க பொண்டாட்டியை கூட்டு போங்க சார்னு சொல்லி நம்ம கரீம் கிட்டையும் வத்தி வச்சிடறாருங்க உள்ள வந்து உனக்கு என்னதான் வேணும் என்ன விட்டுடு அப்படின்ற மாதிரியும் நின்றுகிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஆண் முன்ன முன்ன எவ்வளவு உருகி உருகி லவ் பண்ண எவ்வளவு அவமானங்களை சந்திச்சன்ற மாதிரி சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு சாவுக்கு மேலே இப்போ இன்னொரு தண்டனை கொடுக்கப் போறேன்னு சொல்லிட்டு அந்த மெயின் கதவை ஓபன் பண்றாருங்க அங்க நம்ம ஃபரானாவோட ஹஸ்பண்டான கரிம் வந்து நிக்கிறாரு அவரும் உறைஞ்சு போய் பார்க்க அங்க தாங்க ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட காமிக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆண் குரல் நிறைய குடைஞ்சல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபரானாவில பொறுத்துக்க முடியாம அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கதறி அழுதுருப்பாங்க அதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் கோவப்படுவார் நினைச்சிருப்பீங்க பொறுமையா அவங்க மனைவியை உட்கார வச்சு எதுக்குமா இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க நீங்க எங்கிட்ட உங்களோட கஷ்டத்தை சொல்லுவீங்களே தவிர மனசை விட்டு பேச மாட்டீங்க அதே மாதிரி என்னோட வேலையிலையும் மத்த ஆண்களை எனக்கு கால் பண்ணி ஆபாசமா பேசுவாங்க அப்ப ஒரு நபர் என்கிட்ட மனசை விட்டு பேசினாரு எனக்கு அந்த பர்சனை புடிச்சிருச்சு என் மேல தப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்ட அவங்க ஹஸ்பண்டோ நீ சொல்லும் நான் உங்ககிட்ட எந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கலன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டமா அன்னைக்கு நான் உன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போதோ நீ ஒருத்தர் மீட் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தல்ல அப்ப ஏன் இதையெல்லாம் நொறுங்கிடுச்சு வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு நடக்க போரு அப்படின்ற மாதிரியும் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா என்ன ஆனாலும் உன் மேல வச்ச காதலை என்னால இறக்கி வைக்க முடியல இவ்வளவு நாள் அந்த தப்பு நடக்க கூடாது நடக்க கூடாதுன்னு மனசளவுல வேண்டிட்டு தான் இருப்பேன் இருப்பேன் நல்ல வேலைமா இப்ப வாச்சு சொல்லிட்டீங்க உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்ற மனசு விட்டு பேசுறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு நீ இந்த பிரச்சனை நினைச்சு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு பாத்தீங்களா சுத்த தங்கங்க இப்போ இவங்க ஷூ கடைக்கு முன்னாடி ஒரு லேடி போலீஸ் வந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க அவங்க கிட்ட எப்படின்னா பேசி அவனோட வீட்டுக்கு உன்னை கூப்பிட வைகி அவன் வீட்டுல அவன் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு இந்த ஆதாரத்தை வச்சு அவனை பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் அந்த ஆண் குரல் கிட்ட பேசி இவங்க அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க இதில் இந்த ஆண் குரல் டிஸ்ட் வைக்கிறதா சொல்லி தனக்கே ரிவீட் வச்சு அவங்க ஹஸ்பண்டையே கூப்பிட்டு அந்த இடத்துல கையும் கலவமாக எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கிறாரு இப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆண் குரலை அரெஸ்ட் பண்ண ஸோ இந்த சம்பவத்து மூலியமாக நம்ம ஃபர்ஹானா வேலைக்கு போக மாட்டாங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட அவங்க திரும்பி வேலைக்கு போகிறாங்க ஆனால் என்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்க இப்படி பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு இடையூறு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதையெல்லாம் ஏறி மிரிச்சுக்கிட்டு அவங்க வழியில் போயிட்டே இருக்கணும் முக்கியமாக வீட்டில் கணவர் வேலைக்கு போனாலும் ஒரு மனைவி காத்திருப்பாங்க மனைவி வேலைக்கு போனாலும் ஒரு கணவர் காத்திருப்பாங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு ஏறி மிரச்சிட்டு போகணுன்றத ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்க படம் தாங்க இது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஃபிலிம் பையஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ கைஸ்